வணக்கம். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 10, தவணை 2, அலகு கலைச்சொல் இணைமொழி பழமொழிகள். ஆசிரியர் எஸ் தங்கரூபன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. தமிழ் மொழியும் இலக்கியம். உபதலைப்பு, இலக்கணம், உள்ளடக்கம், கலைச்சொல், இணைமொழி, பழமொழிகள். தமிழ் மொழியை அழகுபடுத்தும் அம்சங்கள் பலவாகும். இவற்றுள் பின்வருவன முக்கியமானதாகும். அவையாவன: கலைச்சொல், இணைமொழி, பழமொழிகள். கலைச்சொல். நாம் இனி கலைச்சொல் பற்றி அவதானிப்போம். ஒரு துறை சார்ந்த பயன்பாடுகளுக்காக புதிய சொற்கள் அவ்வப்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன. அவை கலை சொற்கள் எனப்படும். இன்றைய உலகில் துரிதமாக ஏற்பட்டு வரும் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நாம் எண்ணற்ற தொழில்நுட்ப சாதனங்களை உபயோகப்படுத்துகின்றோம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சார்ந்து பல தேசங்களின் கலாச்சார, பொருளாதார, அரசியல் விடயங்களையும் அறிந்து கொள்கின்றோம். இவ்வாறான வேளைகளில் பல புதிய சொற்பிரயோகங்களை சந்திக்கின்றோம். பெரும்பாலும் வேற்று மொழிகளில் அமைந்த இச்சொற்பிரயோகங்களுக்கான தமிழ் சொற்களும் அவ்வப்போது தமிழில் உருவாக்கப்பட்டு வருகின்றன.
இத்தகைய கலை சொற்களை நீங்கள் தெரிந்து பொருத்தமான இடங்களில் பிரயோகிப்பது உங்கள் மொழி வளத்தை விருத்தி செய்யும். கலை சொற்கள் பல துறைகளில் அமையும். விஞ்ஞானம் அவற்றுக்கான எடுத்துக்காட்டு. தொடர்பாடல் அவற்றுக்கான எடுத்துக்காட்டு. கலைச்சொற்கள் பல துறைகளில் அமையும். இலக்கியம் அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். பொருளாதாரம் அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். கலைச்சொற்கள் பல துறைகளில் அமையும். பொதுவானது அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். புவியியல் அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். கலைச்சொற்கள் பல துறைகளில் அமையும். கலை அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். ஏனிய துறைகள் அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள். இனி பயிற்சியை நோக்குவோம். முதலாவதாக தொடர்புபடுத்தல். அனீமியா, வெப்சைட், இமெயில், எலெக்ஷன், கிளைமேட், மானிட்டரிங்.
இவற்றை தொடர்புபடுத்தும் போது அனீமியா குருதிச்சோகை வெப்சைட் வலைத்தளம் இமெயில் மின்னஞ்சல் எலெக்ஷன் தேர்தல் கிளைமேட் காலநிலை மானிட்டரிங் கண்காணிப்பு என்பனவாகும். அடுத்து இணை மொழி. நாம் இணை மொழிகள் பற்றி நோக்குவோம். மொழிகள் என்றால் பொருட்செறிவை புலப்படுத்தும் வகையில் ஓசை ஒழுங்கில் அமைந்த இரு சொற்கள் இணைந்து வருமாயின் அதனை இணைமொழி என்பர். பொருட்செறிவை மிகுவிப்பதற்கும் கருத்தை தெளிவுறுத்துவதற்காகவும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்தப்படுபவை இணைமொழிகள் எனப்படும். இணைமொழிகள் மூன்று வகைப்படும். எதிர்பொருள் தரும் இணைமொழிகள், எடுத்துக்காட்டு அடிமுடி, அல்லும் பகலும், இன்பதுன்பம். இணைமொழிகள் மூன்று வகைப்படும். இரண்டாவது, ஒரு பொருள் தரும் இணைமொழிகள், அவற்றுக்கு எடுத்துக்காட்டுகள் உற்றார் உறவினர், போற்றி புகழ்ந்து, ஏழை எளியவர். இணை மொழிகள் மூன்று வகைப்படும். மூன்றாவது, ஒன்று மட்டும் பொருளுடையதாக அமைந்து ஒத்த ஓசை தரும் இணை மொழிகள், அவற்றுக்கு எடுத்துக்காட்டுகள் அமளி துமளி, கோணல் மாணல், சாடமாடை. வாக்கியத்தில் உள்ள இணைமொழிக்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அவர் வேலையில் குற்றம் குறை காண முடியாது. இங்கு குற்றம் குறை என்பது தவறுகள். சின்னவன் மூச்சு பேச்சில்லாமல் மயங்கி கிடந்தான். இங்கு மூச்சு பேச்சு என்பது அசைவாட்டம். தாய் தன் பிள்ளைகளுடன்
கொஞ்சிக் குலாவினார். இங்கு கொஞ்சிக் குலாவுதல் என்பது மகிழ்ச்சி என்பதாகும். அந்தகன் தட்டு தடுமாறி நடந்து சென்றான். இங்கு தட்டு தடுமாறி சிரமப்பட்டு ஆசிரியர் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். இங்கு கண்ணும் கருத்தும் கவனமாய் நண்பனது துன்பத்தில் கூடமாட நின்று உதவினாள். இங்கு கூடமாட என்பது ஒன்றிணைந்து தன் இழிவான செயலால் கொஞ்ச நஞ்சம் இருந்த மதிப்பும் போனது. இங்கு கொஞ்ச நஞ்சம் என்பது சிறிதளவு. அடுத்து பழமொழிகள். இனி நாம் பழமொழிகள் பற்றி நோக்குவோம். காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பொருட்செறிவு மிக்க தொடர்கள் பழமொழிகள் எனப்படும். பழமொழிகள் மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டவல்லன. இவற்றை அறிந்து கொள்ளுங்கள். பழமொழிகள் சில. பழமொழிகள் சில. பழமொழிகள் சில. பயிற்சி தொடர்புபடுத்துக.
பயிற்சி தொடர்புபடுத்துக. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும், அலைமோதும் போதே தலைமுழுகும், இறக்கப் போனாலும் சுரக்கப்போ கெடுகுடி சொற்கேளாது, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், வேலை கள்ளிக்கு பிள்ளை சாட்டு. இவற்றை அருகிலே கொடுக்கப்பட்டவுடன் தொடர்புபடுத்துதல் வேண்டும். பின்வரும் பழமொழிகள் கருத்தை வெளிப்படுத்தி நிற்கும் பழமொழி எது? இளமை காலத்திலே ஒழுங்காக வாழப் பழகிக் கொள்ள வேண்டும், வயதான பின் திருத்த முடியாது என்பதை வலியுறுத்தும் பழமொழி. அஞ்சிலே வளையாதது என்பதில் வளையுமா? ஈகை குணத்தை வலியுறுத்தும் பழமொழி. திட்டு கெட்டார் எங்கும் இல்லை, தங்களை சார்ந்தவர்களின் குறைகள் பொருட்படுத்தப்படுவதில்லை என்பதை உணர்த்தும் பழமொழி. இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது, காலத்தே பயிர்சை என்ற பழமொழியின் கருத்து உரிய காலத்தில் எதையும் செய்துவிட வேண்டும். உலோபியினுடைய பொருள் பிறரால் களவாடப்படும் என்ற பொருள் தரும் பழமொழி. அன்னமிட்டவர் வீட்டில் கண்ணமிடாதே, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், உண்ணா சொத்து மண்ணாய் போகும், எரிகிற வீட்டில் பிடுங்கினது லாபம். இவற்றிலே ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்பது விடையாகும். நன்றி.